வணக்கம் நேயர்களே. இந்த சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம், விவாகரத்து இது எல்லாமே சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளி உலகத்தில் பொது வாழ்க்கையில் தான் இந்த திருமணமும் விவாகரத்தும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஆனால் சினிமா என்கிற ஒரு உலகத்துக்குள்ளே வந்துக்கிட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் விவாகரத்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழலில் தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகராகவும் பிக்பாஸ் பிரபலமாகவும் வளம் வந்த இளம் நடிகர் ஒருவருடைய விவாகரத்து செய்திகளும் இப்போ வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் திரைப்பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிக்பாஸ் புகழ் அபிநய் அவர்களுடைய அவருடைய மனைவி விவாகரத்து செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற தகவலானது வெளியாகி இருக்கு. பிக்பாஸ் அபிநயருடைய மனைவி அபர்ணா தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்ய போவதாக தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அபர்ணா அவர்கள் செய்த அந்த காரியம்தான் சமந்தா ஸ்டைல இவரும் பின்பற்றுறாரே அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக்பாஸ் சீசன் 5ல பாடகர், நடிகர், டிவி தொகுப்பாளர், நாட்டுப்புற கலைஞர், யூடியூபர், தெருக்கூத்து கலைஞர் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 18 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இவர்களில் அதிகமாக மக்கள் மத்தியில் பிரபலமாகாத முகங்களாக இருந்ததுனால ஆரம்பத்தில் டல்லாக போன இந்த நிகழ்ச்சி போக போக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு சூழலில் 18 போட்டியாளர்களில் ஒருவராக கலந்துக்கிட்டவர் தான் அபிநய். பிரபல நடிகரும் நவீன விவசாயியுமான இவர் மறைந்த பழம்பெரும் நட்சத்திர தம்பதி ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்திரி இவர்களுடைய பேரனும் ஆவார். இவர் 2014 ராமானுஜன் என்கிற திரைப்படத்தில் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜராக நடித்து பிரபலம் அடைஞ்சார். தமிழில் அபிநய் நடித்த முதல் திரைப்படம் இதுதான். பிக்பாஸில் தற்போதைய சீசனில் அதிகமாக பேசப்பட்டது பாவனி மற்றும் அபிநய் காதல் விவகாரம்தான். திருமணமான அபிநய் பாவனி மீது அதீத அக்கறை அன்பு காட்டியது பற்றி வீட்டில் உள்ள எல்லோருமே கிசுகிசுக்க ஆரம்பித்தாங்க. இது பற்றி பாவனியும் பலருக்கிட்ட பேசியிருக்காரு. அபிநயிடமே நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு ஓப்பனாக கேட்டிருக்காரு. ஆனால் அபிநய் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே மறுத்து வந்தார். பாட்டில் டாஸ்கின் போது நீ பாவனியை லவ் பண்ணுறியா அப்படின்னு ராஜு அனைவருடைய எதிரலையும் கேட்டதில் இருந்து இந்த விவகாரம் சர்ச்சையாக வெடித்தது. விவாத பொருளாகவும் பேசப்பட்டு பல சண்டைகள் நடந்து கமலும் வந்து பேசினார். அவர்கிட்ட தங்களுடன் இருப்பது வெறும் நட்பு தான், அது வெளியில் போனாலும் தொடரும் அப்படின்னாங்க பாவனி. ஆனால் ராஜு கிட்ட தனியாக இருக்கும்போது அபிநய் மீது அப்படி ஒரு எண்ணம் உள்ளது அப்படின்னு சொன்னதுனால கமலே கடுப்பாகி அதை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டார். இந்த காதல் சர்ச்சையே அபிநய் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் அபிநய் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் எலிமினேட் செய்யப்படுற அந்த ஒரு சூழலில் வந்து காப்பாற்றப்பட்டார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் அபிநய் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியே வந்ததுக்கு பின்னால் கூட இது ஒரு நிகழ்ச்சி, இதை தாண்டி வாழ்க்கை உள்ளது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவும் போட்டிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் ஆஸ்க்மி எனித்திங் பகுதியில் பாவனி பற்றி ரசிகர்களுடைய கேள்விக்கு பதிலளித்த அபிநய், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது, கேம் விளையாடுவதற்காக நான் இதை பயன்படுத்தலை, ஒவ்வொருவரும் அவரவருக்கு தகுந்தார் போல் அதை எடுத்துக்கிட்டு நினைக்கிறாங்க, நான் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது. பாவனி விவகாரத்தை உங்களுடைய மனைவி எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அபிநய், எல்லா மனைவிகளும் எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் இவை எல்லாமே நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நடக்கும், கடைசியில் குடும்பம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பாவனி விவகாரம் பெரிதாக வெடித்த போது நீ எப்படிப்பட்டவன் என எனக்கு தெரியும், என்னை விட உன்னை யாருக்கும் தெரியாது, என்னை போல புரிந்து கொள்ளவும் முடியாது, லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு அபர்ணா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்குமே இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய பெயரை அபர்ணா அபிநய் என குறிப்பிட்டிருந்த அபர்ணா தற்போது அபர்ணா வரதராஜன் என மாற்றிக்கிட்டு இருக்காரு. நடிகை சமந்தாவும் இதே போல தான் தன்னுடைய கணவரை பிரிய போவதாக முதல்ல அறிவித்தாங்க. அதே வழியை இவங்களும் பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி அபிநய விவாகரத்து செய்ய போகிறாரு அப்படின்னு பல தகவல்களை கிளப்பி விட்டுருக்காங்க. முதல்ல அபிநய்க்கு ஆதரவாக பேசிய அபர்ணா இப்போது தன்னுடைய பெயரில் இருந்த கணவர் பெயரை நீக்கியிருக்காரு. இதனால் அடுக்கடுக்கான பல கேள்விகளும் வதந்திகளும் சினிமா துறையுலகத்திலையும் சமூக வலைதளங்கள்லையும் பரவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.